ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாம இருவர் நமக்கு இரு சிலோட என்னோடய எபிசோட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னுடைய எப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து டிசிபி கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து கத்தி ஆணுன்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த முத்தரசு கேஸ் வந்து திருப்பி வந்து நோட்றிங்கன்னு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ டிசிபி கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாச்சா என்ன அந்தளவுக்கு நினச்சிட்டிங்கன்னா நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்றாங்க இந்த பக்கம் வந்து மாயின் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஃபோன் பண்ணி இருக்காங்க லாஸ்ட்டாக வந்து பஹாக் சொல்கிறாங்க இது மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்போ மகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ எப்போ பார்த்தாலும் வந்து கத்தி நாச்சியாரும் அவங்க குடும்பத்தை பற்றியே நீ நினச்சிட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து கோமமாக ஃபோன் வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆகிடுது நம்ம மாயின் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க அப்போ நாச்சியாரும் அப்புறம் காயத்ரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும் போது வந்து ஒன்றியில் நான் தான் வந்து கத்தியை வந்து அமிச்சேன் அப்படின்றாங்க உடனே நாச்சை வந்து அதை கேட்டு நம்பலை நீ தான் அமிச்சேன்னா அப்போ ஏன் வந்து இவ்வளோ பட ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ வந்து காயத்ரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து கால் வருது யார்கிட்ட இருந்துன்னா டிசிபி கார்த்திகிட்டே வந்து கால் வருது இது மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்களே கத்தி வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருந்தேன் ஆச்சுன்னா கோவில் பக்கத்தில் இருக்க தெப்ப குளத்தில் வந்து ஒரு பாடி கிடச்சிருக்கான் அந்த ஐட்டு பார்க்கும்போது அந்த கத்தி ஐட்டு தான் இருக்குது உங்கள் வீட்டில் யார்கிட்டேன்னா வந்து சொல்லி வந்து அந்த பாடியை வந்து பாருங்க அப்படின்றாங்க மாயன்கிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்றாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து உடனே வந்து மாயனுக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மாயனும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ வந்து அந்த பாடியோட கையை பார்க்குறாங்க உடனே வந்து க டிசிபி கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கையை பார்த்து முடிவு பண்ணாதீங்க முகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க நம்ம மாயனும் வந்து அது வந்து கத்தியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே போகிறாங்க இதான் வந்து என்னோட எபிசோடா இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்